உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அரவறுப்பா இருக்கு. நேர்களே, இந்த பொண்ணு என்னால பார்க்கவே முடியல. ஏம்மா, நீ கடவுளுக்கு பயப்படாம இருக்கலாம், அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கலாம், ஆனா சமூகம் ஒன்னு இருக்கல. நீ இந்த சமூகத்துக்குள்ள வாழணும்னா சமூகம் சொல்லி கொடுக்கிற நியாய தர்மங்களை மதிக்கணும். அப்போதான் வாழ்க்கையில எல்லாரையும் மாதிரி சந்தோஷமா வாழ முடியும். உனக்கு இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசை இல்லையா? உன்னதான் கேக்குறேன், குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்க பதில் சொல்லு. வாழ்க்கையில எது மேடம் சந்தோஷம்? நீங்கெல்லாம் சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த சமூகம் சொல்லி கொடுக்கற மாதிரி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி என்ன சொல்லி கொடுக்குது இந்த சமூகம்? பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, எதிர்த்து கேள்வி கேட்காத, எல்லா பாரத்தையும் கடவுள் மேல இருக்கவை, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா வாழ முடியுமா? இந்த சமூகத்துல நம்ம சந்தோஷமா வாழணும்னா இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதாது, அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு குடும்பம், ரெண்டு குழந்தைங்க, ஒரு அளவான குடும்பம், மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை, மூணு வேலை சாப்பாடு, ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, ஒரு சாதாரண டிவி, அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா இல்ல பத்தாத ஒரு ஹோம் தியேட்டர், முடிஞ்சா ஒரு கார், முடிஞ்சா அதை விட பெரிய கார், அது வந்துருச்சு வீட்டுல மூணு கார் இருக்குன்னா ஒரு இல்லைன்னு, பசங்களுக்கு ஒரு ஸ்கூல், கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது, ஒரு பிரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், டிஏவியோ டான் பாஸ்கோ, நோ, ஐ புட் மை கிட்ஸ் ஒன்லி இன் பில்லபாங்னு நீங்க கூட சொன்னீங்க மேடம் போன்ல. ஒரு வாரத்துல ஒரு நாள் பீச், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மால், இல்லைன்னா ஒரு படத்தை கூட்டிட்டு போகணும் நல்ல தியேட்டர்ல, அங்க போனா 120 ரூபாய். என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்துல ஏதாவது இருக்கணும்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனா நீ அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும், ஏன்னா அதான் விதி. இதை தவிர்த்து தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸு, ஷூ, செருப்பு, துணிமணி, நீ எவ்வளவு வேணா வாங்கலாம், வாங்கலாம்லாம் கிடையாது, வாங்கிதான் ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்காந்து யோசனை பண்ண தேவையில்ல. உன்னை சுத்தி நீ நின்னாலோ நடந்தாலோ, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ, எங்க திரும்பினாலும் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், மொபைல், ரோட், ரோட் முழுக்க கடை, கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட், ஆஃபர், சேல், 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 முந்துங்கள் முந்துங்கள் முந்துங்கள், ஆடி ஆஃபர்ல ஆடி போவேங்க ஆடி. இங்க ஒரே ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனா இருந்தா உன்னை மதிப்பேன், இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன், சிம்பிள். நீ எங்க வேணா வேலை செய், எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமேற, ஊழல் பண்ண, லஞ்சம் வாங்க, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ண, ரேப் பண்ண, எத்தனை பேர் வயிற்றுல வேணா மிதி, எவ்வளோ பேரை வேணா முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளாடி, யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்துல ஒரே ஒரு விதி தான், நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னா அந்த சமூகம் உன்னை மதிக்காது, சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும், உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 ட்ரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் காரு, 120 ரூபாய்க்கு ஒரு கூப்பா படம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவனை திங்கிற இங்க இருக்கிற 4-6 முதலாளி, உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்க நம்ம டிவியில 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சு உழைச்சு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்போதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும், அப்போதான் ஒன்றை இந்த சமூகம் ஏற்றுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்தில் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போகலான்ற. நேர்களே, இங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது இங்க சொல்வதெல்லாம் சத்தியம். சீ, வாய் மூடு, பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு இடைவெளி விடுறீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியாச்சு. அவங்க பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. என்ன பீட்டர் ஏகிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணு பாட பண்ண மேடம் ஒரு கேமரா அது பிடிச்சி வெளியே அனுப்பிடுது. ஜெய் ஸ்ரீ சார், அவங்களுக்கு வெளியில போ. கேமரா கையில் எடுத்து போய் சூசர பாட பண்றான் சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். அரே குட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த தாத்தாவோட ரியல் கார்ன் இந்த காய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல எனக்கு அருமி ஊர் எனக்கு ஒரு பொண்ணு மருங்க. என்கிட்ட வந்தேன்னா எந்த மண்ணாங்கட்டி தொடரும்? அப்படியே உன்ன மாதிரிதான் ஒரு முகம் தேடிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன் தெரியா? மூச்சு
பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் ரெண்டெல்லாம் குடிச்சு வந்து ஏக்கள் கதத்தை தவிர்க்கு. அறிவுறுத்தல்